கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டி அது வாசப்படி வைக்கும் போது, நில வாசப்படி வைக்கும் போது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்றாங்க அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததால சரி உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நிலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விளக்கெலாம் ஏற்றி இந்த சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடியாக இருந்தது. அந்த நிலை மேலே வந்து ஒரு மாலை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவிலெல்லாம் வச்சு அழகாக தோரணம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிகப்பு கலர் ஒரு துணி தெரியுது இல்லையா, அதில் வந்து நவ தானியங்கள் போட்டு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் ஒரு புதுசாக கட்டுற வீடுக்கு. அப்புறம் மாவிலை கூட அந்த புல்லையும் சேர்த்து சைடில் வந்து கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து காட்டுறேன் இல்லையா, இது வந்துட்டு நவரத்ன கல். அந்த காலத்துல எல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து நிறைய நம்ம நியூஸ்லாம் கேட்டிருப்போம், பழைய காலத்து வீடை வந்து இது பண்ணும்போது ரெஸ்டார் பண்ணும்போது அந்த வீட்டு நிலைக்கு அடியில வந்து தங்கம் வைரம்லாம் இருந்தது, நவரத்னம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆனா ப்ரொசீஜர் வந்து இன்னமும் இருக்கு நம்ம கிட்டக்க. இது வந்து ஒரிஜினலான தங்கம் வைரம்லாம் இல்லாம ஒரு நவரத்னம் இந்த மாதிரி வந்து கடையில இருக்கு. நீங்க இப்போ கேட்டீங்க அப்படின்னாலே கிடைக்கும். ஸோ அந்த நவரத்ன கல்லை வந்து இதுல வச்சு பதிக்க போறாங்க. ஸோ அது எப்படி பண்றாங்க அப்படின்றதையும் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிலைக்கு வந்து சாம்பிராணி காமிச்சுக்கிட்டாங்க. சாம்பிராணி காமிச்சதுக்கு அப்புறம் சூடமும் ஏற்றி காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான மரியாதை எல்லாமே வந்துட்டு கொடுத்தாச்சு. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெத்தலையில் வந்து ஒரு பிள்ளையார், மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் பூ போட்டு பாக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு வெத்தலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கிறாங்க. மங்களகரமான அந்த டர்மரிக் மஞ்சளை வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து காசு வைக்கிறாங்க. இது என்ன காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகளில் கேட்டால் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நிலை வைக்கிறதுக்கு. ஸோ அந்த காசு தான் வந்து வைக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாலு காயின் இருக்குது, கொஞ்சம் தக்கையாக இருக்குது, லைக் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சில்வர் காயின், அப்புறம் கோல்டு காயின், செம்பு பித்தளை. அந்த கோல்டு காயினுமே வந்துட்டு ஆக்சுவலாக சில்வர் மேடு கோல்டு கோட்டட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபுல் டபாவோட விலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளே தான் வந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த நவரத்ன கல்லும் வந்துட்டு ரொம்பவே ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதில் வைக்கிறோம். நாலு விதமான காயின் வச்சுட்டு அந்த காயின் வச்சதுக்கப்புறம் அந்த கல்லையும் வைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முன்னாடியிலேருந்தே நிறையா ரத்னங்கள் அதெல்லாம் வச்சு பதிக்கும்போது அந்த நிலைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறோம். இந்த நவதானியம் நவரத்னம் எல்லாமே வைக்கும்போது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின்ஸை வச்சாச்சு அந்த மஞ்சளில், இந்த நவரத்னத்தையும் வந்து அந்த நவரத்ன கல்லையுமே வந்து அந்த வெத்தலையில் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் அதை மடித்து நிலைக்குள்ளே வச்சு கம்ப்ளீட்டாக உள்ளே பேக் பண்ணி அதோட அந்த நிலையை தூக்கி வச்சுருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் பார்க்கும்போது சரி எல்லாரோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ மடித்தாச்சு. மடிச்சுட்டு அப்படியே அந்த வெத்தலையோட என்ன பண்ணுறாங்கன்னா, நிலைக்கு அடியில் அந்த மர நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் ஒரு ஹோல் வச்சே வச்சுருக்காரு ஆசாரி. அது எதுக்குன்னா, இந்த மாதிரியான இந்த இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோல்குள்ளே வந்து இந்த வெத்தலையை வச்சு டக்கின் பண்ணிவிட்டு ஒரு வுடன் ஸ்லைஸ் அந்த ஹோல்குள்ளே போகிற மாதிரியே அந்த கார்பெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலேயும் கொஞ்சம் அந்த கட்டை மேலேயும் கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டார். இந்த வெத்தலையை வந்து அடியில் வச்சிடுறாங்க. அடியில் வச்சு டக்கின் பண்ணிவிட்டு இந்த கட்டையும் உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபிட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நிலையை தூக்கி வெளியில் வச்சாங்க. அவ்வளோதான், இந்த செலிப்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நிலையை வெளில வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை அந்த ஆசாரி வந்து அடித்து நல்லா டைட் பண்ணி ஃபிட்டாக வச்சார். இப்போ இங்கே காட்டுற நிலையில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலும் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அன் அட்டாச்சு டோரு, விண்டோ அட்டாச்சு டோர் மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த நிலை வைக்கிற ப்ராசஸ். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட நவராத்திரி வீடியோலாம் வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு லைக் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி அண்ட் சாஷா. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.